சார், தமிழ்நாட்டில் லாக்டவுன் ரிலீஸ் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லாக்டவுன் பீரியட்ல ரொம்ப அஜாக்கிரதையா இருந்தாங்க பொதுமக்கள். இப்போ இன்னும் அதிக அஜாக்கிரதையா இருக்காங்களே, இந்த டைம்ல மக்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன சார்? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அறியாமையில தான் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வை எடுத்து சொல்லணும். உதவி செய்வதற்காக உதவி கரங்கள் நீட்டதற்கு எப்பொழுதுமே தயாரா இருக்கிறது. எப்படி சார் உங்களை கான்டாக்ட் பண்றது? உங்களுக்கு வெப்சைட் இருக்கா இல்ல டெலிபோன்? இந்த நிகழ்ச்சியில சொல்ல முடியுமா சார்? rotary.org அப்படிங்கிற அந்த வெப்சைட் இருக்குங்க. எப்ப வேணாலும் அவங்களை நீங்க தொடர்பு கொண்டு உங்களுக்காக வேண்டிய தேவைகளை சொல்லி நீங்கள் அதை பெற்றுக் கொள்வதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. லாப்ரோஸ்கோபி அப்படின்னா என்ன? இத்தனை வருஷத்துல நீங்க எவ்வளவு ஆபரேஷன் சார் பண்ணிருக்கீங்க? லாப்ரோஸ்கோபி என்பது வயிற்றை கிழிவு முறையில் இல்லாமல் சிறிய துளை மூலமாக வயிற்றில் உள்ள அனைத்து வியாதிகளுக்கும் செய்யக்கூடிய ஒரு நவீன அறுவை சிகிச்சை. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக 15,000 அறுவை சிகிச்சைகளை இதுவரை செய்துள்ளேன். ரோட்டரி இன்டர்நேஷனல்ல எவ்வளவு நாடுகள் இருக்கு, அதுல இந்தியாவோட பங்கு என்ன சார்? ரோட்டரி இன்டர்நேஷனல் என்பது உலகம் முழுவதும் யாதும் ஊரே யாவரும் கலையில் இருக்கக்கூடிய இயக்கம். இது வந்து 5 கண்டங்களிலும் கிட்டத்தட்ட 220 நாடுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். நம்முடைய இந்தியாவின் பங்கு மிகப்பெரிய பங்கு. உறுப்பினர் சேர்க்கையிலும் சரி, இதுவரைக்கும் என்னெல்லாம் சோசியல் சர்வீஸ் பண்ணிருக்கீங்க சார் மக்களுக்காக? மக்களுக்கு என்ன தேவையோ அதை அறிந்து சேவை செய்யதான் ரோட்டரியுடைய முக்கியமான நோக்கம். அது முக்கியமா இந்த மாதிரி ஒரு பேரிடர் காலத்திலையும் சரி, ஒக்கி புயல் போதும் சரி, கேரளாவில் வந்திருக்கக்கூடிய வெள்ளக்காடு இருந்தாலும் சரி, கஜா புயலா இருந்த போதும் சரி, சுனாமியின் போதும் சரி, ரோட்டரியின் பங்கு மிகப்பெரியது. கொரோனா உலகம் முழுக்க கடந்த 180 நாளா இதை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். கொரோனாக்கு எப்பதான் சார் மருந்து கண்டுபிடிப்பாங்க? மிக விரைவில். ஏன்னா இதற்காக வேண்டிய பாதுகாப்பாக வரக்கூடிய தடுப்பு மருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு புண்ணியமான விஷயம் தான் டாக்டர்ஸ் பண்றது. ஆனா டாக்டர், ஒரு டாக்டர் தன்னோட கடமையை மட்டும் செய்யாம அதுக்கு மேல இந்த சொசைட்டிக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கொரோனா பேண்டமிக் சிச்சுவேஷன்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு டாக்டர் ஜமீர் பாஷா. நியர்லி 15,000 ஆபரேஷன் பண்ணிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்ல, ரோட்டரி இன்டர்நேஷனலோட கவர்னராக இருக்காரு. வணக்கம், வெல்கம் சார். வணக்கம், ரொம்ப மகிழ்ச்சி. முக்கியமா இந்த பேரிடர் காலத்துல நீங்க செய்யக்கூடிய மக்களுக்காக வேண்டிய இந்த சேவை, மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய இந்த நற்செய்திகள், அவர்களுக்கு தெரிய வேண்டிய இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கறதுல உங்களுடைய பங்கு மகத்தானது. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், ரொம்ப மகிழ்ச்சி. சார், 15,000 ஆபரேஷன், அதாவது லாப்ரோஸ்கோபிக் ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் லாப்ரோஸ்கோபிக் ஆபரேஷன்னா என்ன? எத்தனை வருஷம், நியர்லி 30 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பத்தி பிளீஸ். லாப்ரோஸ்கோபி அப்படிங்கிறது நுண்துளை அறுவை சிகிச்சை. அதாவது ஒரு சிறிய துளைகள் மூலமாக இந்த நீளமான கருவிகளை வயிற்றுக்குள்ளே செலுத்தி வயிற்றுக்குள்ளே ஏற்படக்கூடிய வியாதிகள், முக்கியமா கல்லீரல், பித்தப்பை, இறைப்பை, குடல் வால் மற்றும் இதில் ஏற்படக்கூடிய ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய குடல் பிதக்கும் அல்லது குடல் இறக்கம், அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு கர்ப்பப்பை, கர்ப்பப்பைக்கு வெளியேற்கக்கூடிய சினைப்பை, இதில் ஏற்படக்கூடிய அனைத்து வியாதிகளும், புற்றுநோய் உட்பட அனைத்தையும் மிக சிறப்பாக செய்யக்கூடிய இந்த சிகிச்சை முறை நம்முடைய உலகத்திலே அறிமுகம் செய்யப்பட்டது. அப்பொழுது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள். 30 ஆண்டுகள் என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பங்கு. ஆனால் நம்முடைய உலக அறிவியல் துறையிலே இது வந்து ஒரு சிறிய பங்கு தான். இதிலே இதை கற்றுக்கொண்டு வந்து தென் தமிழகத்திலே முதன் முதலாக நமது திருச்சி மாநகரிலே அறிமுகப்படுத்திய பெருமை. அன்று மட்டும் இல்லாமல் அன்றிலிருந்து இதை யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக என்பதற்கிணங்க நம்முடைய அனைத்து மருத்துவ சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு இதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பும் கிடைத்தது. கொரோனா பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஆபரேஷன் எல்லாம் பண்ணலாமா சார்? இப்போ வந்து எல்லாமே லாக்டவுன்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஆனாலும் முக்கியமான அத்தியாவசியமான மருத்துவ தேவைகளுக்கு மட்டுமே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு பொதுமக்களுக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டே. ஸோ இந்த மாதிரி டைம்ல
லேப்ரோஸ்கோபிக் ஆபரேஷன் பண்ணலாமா சார்? இஸ் இட் அட்வைசபிள்? கொரோனாவை தவிர மற்ற நோய்களும் நிச்சயமாக இருக்கின்றன, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளும் இருக்கின்றன. முக்கியமாக இது வந்து ஒரு எமர்ஜென்சியாக இப்பொழுது ஒரு குடல்வால் அலர்ச்சி ஏற்பட்டுவிட்டது, அதில் சீல் கோர்த்து அது வெடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இதனால உயிருக்கு அபாயம் வரக்கூடிய ஒரு பிரச்சனை வரும் பொழுது நாம் அவங்களுக்காக வேண்டிய அந்த கொரோனா பரிசோதனை செய்து அவர்களுக்கு கொரோனா இல்லை என்ற உறுதி செய்து, ஏனென்றால் இந்த கொரோனா உடம்பிலே எல்லா இடங்களிலும் பரவக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடிய நுண். நடிகர் வடிவேல் பாலாஜி நேற்று இறந்தார். ஆக்சுவலா அவருக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் சம்பந்தமான ப்ராப்ளம் இருந்ததுன்னு ஹாஸ்பிட்டலைஸ்டு பிரைவேட்ல, ஆனா கூட அவர் சேர்க்கல, ஏன்னா கொரோனா டைம்ல நீங்க இதெல்லாம் பார்க்க வேணாம் அப்புறம் பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஆனாலும் சேர்த்தாங்க. இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில நம்ம அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அவர்களுக்கு கொரோனா இருக்கா அப்படிங்கறத பார்த்து, இதுதான் வந்து கோவிட் வாரியர்ஸ், அதாவது இவங்க கோவிட் போராளிகள்னு மருத்துவர்கள் சொல்வதற்காக முக்கியமான காரணம் என்னன்னா, இவங்க தன்னை மட்டும் இல்ல தன் குடும்பத்தாரையும் ரிஸ்க்ல அவங்களுடைய ஆபத்தான சூழ்நிலையை எதிர்கொண்டு அவர்கள் செய்கிறாங்க. அந்த மாதிரி செய்யும் பொழுது நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த தான் முன் வைத்து செய்தார்களே உடைய தன்னை பின் வைத்து தன்னுடைய பாதுகாப்பை பின் வைத்து அவர்கள் செய்யும் பொழுது நிச்சயமா அவர்களுக்காக வேண்டிய நம்ம பாராட்டை கொடுக்க வேண்டும். இரண்டாவது, நீங்க சொன்னது போல இந்த மருத்துவர்கள் சென்று இதுக்காக வேண்டிய அந்த ஒரு வைத்திய சிகிச்சை முறை செய்யும் பொழுது லேப்ரோஸ்கோபி பாதுகாப்பற்ற முறை அல்ல, பாதுகாப்பான முறை. ஏனென்றால் இதற்காக வேண்டி நீங்கள் பார்க்கும் பொழுது முகக்கவசம், அதற்கு வேண்டிய உடற்கவசம், கையுறைகள் அனைத்தையும், இந்த கவசங்களை அணிந்துதான் ஒவ்வொரு மருத்துவரும் அந்த நோயாளிகளை அணுகி நாம் அந்த ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த ஆபரேஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்றோம். இந்த ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணி இந்த ஆபரேஷன் செய்யும் பொழுது அவர்கள் நல்ல முறையாக செல்கின்றார்கள். அதற்கு முன்பாக நம்ம வந்து இதற்காக வேண்டி ஆர்டிபிசிஆர் டெஸ்ட், இதற்காக வேண்டிய ஆன்டிபாடி டெஸ்ட், இதற்காக வேண்டிய கார்டு டெஸ்ட், எல்லா டெஸ்டையும் பண்ணி இதற்கு பாதிப்பு இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு நோயாளிக்கும் சிடி ஸ்கேன் செஸ்ட் எடுத்து இதுல வந்து நுரையீரல் பாதிப்பு இருக்கா அப்படிங்கிற பார்க்கணும். ஏன்னா இதற்கு மயக்க மருந்து கொடுக்கக்கூடிய மருத்துவர்கள் தான் அதற்காக வேண்டிய முன்னணியில பாதிக்கக்கூடியவங்க. அதற்கு பிறகு எங்களை போல பிசிஷியன் சர்ஜன்ஸ் எல்லா மருத்துவர்களுமே இதற்காக வேண்டி பாதிக்கப்படுகின்றார்கள். ஆக வேண்டி இதை நீங்க சொன்னது அவர்கள் ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்ற வேண்டியது ரொம்ப பரும்பாடுபட்டு ஒவ்வொரு மருத்துவரும் இதற்காக வேண்டிய அரும்பாடுபட்டு செஞ்சு கொண்டே இருக்காங்க என்பது நிதர்சனமான ஒன்று. சார், ஆக்சுவலா நீங்க ரோட்டரி இன்டர்நேஷனலோட கவர்னரா இருக்கீங்க, இந்த கோவிட் பேண்டமிக் சிச்சுவேஷன்ல எக்கச்சக்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க பப்ளிக்கு, பட் அது எனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியணும், நீங்க பண்ண விஷயங்கள் பத்தி வியூவர்ஸ். ரோட்டரி இன்டர்நேஷனல் அப்படிங்கிறது நம்முடைய 5 கண்டங்களிலும் பரவி இருக்கக்கூடிய ஒரு 100 ஆண்டுகளுக்கும் மேல இருக்கக்கூடிய ஒரு சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு இயக்கம். இந்த இயக்கத்துல ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் அவர்கள் இயல்பாகவே இசைந்து அதனோடு இயங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய நேரம், அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய பொருள் ஆகியவற்றை இவர்கள் இதை செலவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக இதற்கு சேவை என்பதே மிக முக்கியமான குறிக்கோள், முக்கியமாக சர்வீஸ் அபவ் செல்ஃப், தன்னை விட சேவையே சிறந்தது என்ற அந்த கொள்கையை கொண்டு ஒவ்வொரு ரொட்டேரியனும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக ஒவ்வொரு பேரிடர் வரும்போது, அது ஒக்கி புயலாக இருந்தாலும் சரி, சுனாமி இருந்தாலும் சரி, கஜா புயலாக இருந்தாலும் சரி, கேரளாவிலே வந்த அந்த வெள்ள அந்த பெரும் பேரிடர் வந்த போதும் சரி, முக்கியமாக இந்த பேரிடர் வந்த போதும் சரி, மற்ற பேரிடர்களுக்கும் இதற்கும் என்ன முக்கியமான வேறுபாடு? அதான் நான் கேட்கிறேன் சார். பெருமழை வந்து சென்னையே பாதிச்சது, பெரிய பாதிப்பு, சுனாமி வந்து பாதிச்சது, தமிழ்நாட்டையே பாதிச்சது. அந்த டைம்ல நல்லவங்களை உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து இறங்கி போய் செஞ்சாங்க. பட் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நம்ம மக்களையே மீட் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்டே சொல்றாங்க, அண்ட் 144 போட்டுட்டாங்க. சோ இந்த டைம்ல எப்படி பண்ணீங்க சார்? இந்த சமயத்துல நாங்க இதற்காக வேண்டி ஒவ்வொரு அரசோட சேர்ந்து இணைந்து இயங்கியது எங்களுடைய ஒரு தனி சிறப்பு ரோட்டரியில. இதற்கு அரசாங்கம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பை கொடுத்துருங்க. முக்கியமா எங்களுக்கு வந்து ரோட்டேரியன்ஸ் ஒவ்வொருத்தரும் கொடுக்கக்கூடிய அந்த பணம் டு தி ஃபவுண்டேஷன், எங்களுக்கு வந்து உறுப்பினர்களோட அறக்கட்டளை என்று ஒன்று இருக்கிறது. இந்த அறக்கட்டளையில் இருந்து இந்த சமயத்துல ரோட்டரி மிகவும் பணத்தை வாரி வாரி அள்ளி கொடுத்து நம்மளது என்னது, அதாவது ரோட்டரி மாவட்ட 3000 ஆளுநராக நான் பணியாற்றினேன். அந்த பணி செய்யும் பொழுது என்னுடைய அந்த மாவட்ட 3000 8 வருவாய் மாவட்டங்கள், திருச்சி, மதுரை, திண்டுக்கல், கரூர், தேனி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை ஆகிய இந்த மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு நேரடியாக சென்று அவர்களுக்கு உடனே முகக்கவசங்கள், கையுறைகள், சானிடைசர்ஸ், கிருமி நாசினிகள், அது மட்டுமன்றி இல்லாமல் மேலே அறியக்கூடிய உடற்கவசங்கள், அது மட்டுமன்றி இல்லாமல் அவர்களுடைய செயற்கை ரெஸ்பிரேட்டர்ஸ், செயற்கை சுவாச கருவிகள், இதயத்தை அளவக்கூடிய கருவிகள், அது மட்டுமன்றி இல்லாமல் பரிசோதனை செய்யக்கூடிய ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் கருவிகள் ஆகிய இவை அனைத்தையும் சென்று நாங்கள் கொடுக்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்,
அதனுடைய ஆட்சித் தலைவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு இடத்திலையும் வரக்கூடிய ஆனரபிள் மினிஸ்டர்ஸ். கரூரிலே எங்களுடைய போக்குவரத்துறை அமைச்சர் மாண்புமிகு விஜயபாஸ்கர் அவர்கள், புதுக்கோட்டையிலே சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு விஜயபாஸ்கர் அவர்கள், மற்றும் திருச்சியிலே மாண்புமிகு அமைச்சர் வெல்லமணி நடராஜன் அவர்கள், மதுரையிலே மாண்புமிகு அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்கள், ஒவ்வொருவரும் கூட எங்களோடு வந்து எங்களை உற்சாகப்படுத்தி அனைத்தையும் குறிப்பதற்கு அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். ஊரடங்கெல்லாம் தளர்த்தியாச்சு, மக்கள் வந்து கொஞ்சம் ஈஸி ஆயிட்டாங்க, லேசியாவும் ஆயிட்டாங்க. பட் இப்பதான் அவங்களுக்கு தேவை சானிடைசர்ன்றது. நம்ம யூஸ் பண்ற டெய்லி சோப்பு டூத் பேஸ்ட் மாதிரி சானிடைசரும் மாஸ்க்கும் நம்ம இங்கே யூஸ் பண்ணி தான் அவங்க அட்லீஸ்ட் ஃபார் டூ இயர்ஸ் அப்கமிங் டூ இயர்ஸ்க்கு யூஸ் பண்ண போறோம். நம்ம மட்டும் இல்லை, வேர்ல்டு முழுக்க இந்த டைம்ல ஒரு 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 ஆர்கனைசேஷனுக்கோ இல்ல ஒரு ஸ்கூலுக்கோ ஸ்கூல் திறந்துச்சுன்னா அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்க அப்ப பண்ணுவீங்களா? உங்களை எப்படி நாங்க கான்டாக்ட் பண்றது? இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு சென்று கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உங்களுடைய கையில் இருக்கு. இதற்காக வேண்டித்தான் நாங்கள் உங்களை நாடி வந்திருக்கின்றோம். நீங்கள் கொண்டு சென்று இதை மக்களிடம் சேர்ப்பிக்க வேண்டும். மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு உங்களோடு கைகோர்த்து நாங்களும் வருவதற்கு எப்பொழுதும் காத்துக் கொண்டிருக்கின்றோம். 24/7 எங்களுடைய தொலைபேசி எண்கள் உங்களுக்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு வைரஸ் வருது, அதுக்கான மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. நேச்சுரலி ஒரு டிசீஸ் வந்து அதுக்கான மருந்து வந்து ஒரு ஒன் இயர் ஆகும். அந்த ரிசர்ச்லாம் ஏன்னா ப்ராசஸ் இருக்கு, ப்ரொசீஜர் இருக்கு, ஐசிஎம்ஆர்லாம் இருக்கு, அவங்களாம் அக்செப்ட் பண்ணுன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் இது மாதிரி வேர்ல்டே அச்சுறுத்தக்கூடிய சூழ்நிலையில ஒவ்வொரு நாடும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாங்க. ஆனா கரெக்டான மெடிசன் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. அது ரஷ்யா ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், ஏன் இந்தியாவே கண்டுபிடிச்சேன்னு சொன்னாங்க. நான் எதுவுமே சக்சஸ் ஆகலையே சார். அஸ் அ டாக்டரா, அஸ் அ சீனியர் டாக்டரா, இந்த கொரோனாக்கு எப்ப சார் தடுப்பு மருந்தோ இல்ல நோய் வந்த பின்ன அதை தீர்க்கிற மருந்தோ கண்டுபிடிப்பாங்க? கொரோனா என்பதை பற்றி உங்களுக்கு சின்ன ஒரு முகவரையை ஒரு முன்னுரிமை கொடுத்துறேன். கொரோனாங்கிறது ஒரு மிகச்சிறிய நுணங்கி. அதாவது நம்ம ஒரு தலைமுடி எடுத்தீங்கன்னா இதனுடைய அகலத்துல 100,000 நுண்ணியமான அளவு இருக்கக்கூடிய ஒரு கிருமி. இது வந்து வெறும் ஆர்என்ஏ மட்டும் ஒண்ணு, டிஎன்ஏ ஆர்என்ஏ வெறும் ஆர்என்ஏ மட்டும் இல்ல, அது மேல வந்து ஒரு சோப்பு நுரை பண்ற ஒரு கவர் இருக்காது. இதை வந்து நம்ம சோப் போட்டு கழுவிட்டு அது வந்து மறைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தையே இதுவரைக்கும் பாதித்திருக்கக்கூடிய இந்த அனைத்து வைரஸையும் எடுத்து நீங்க எடை போட்டு பாத்தீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, இதோட எடை 1 கிராம் மட்டுமே இருக்கு. இந்த அளவு நுண்ணியமான இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் இன்னைக்கு இந்த உலகத்தையே ஸ்தம்பித்து விட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது இதற்கு மருந்து இல்லைன்னு இல்லை, மருந்து நிச்சயமா இருக்கு. ஏன்னா நமக்கு தெரியும் இது என்ன செய்ய போகுது அப்படின்னு. இந்த கொரோனா ஃபேமிலி, இதுக்கு ஒரு பெரிய குடும்பமே இருக்குங்க. கொரோனாங்கிற ஃபேமிலி நமக்கு இது வரைக்கும் வந்திருக்கக்கூடியது ஜலதோஷம், சளி, நுரையீரல் பாதிப்பு, இதெல்லாம் வரக்கூடிய காய்ச்சல், ஏன்னா இதெல்லாம் நம்முடைய உடம்புலே உள்ளேயே இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி நம்முடைய இருக்கு. இந்த எதிர்ப்பு சக்தியை நம்ம வந்து அதிகப்படுத்திக்கிட்டு நம்ம பாதுகாப்பா வைக்கணும். அதுதான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிருக்கக்கூடியது, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். சித்தால 64 வகை ஜுரங்கள் இந்த உலகத்துல வரும். அது மட்டும் இல்ல, 4,448 டிசீஸ் நோய்கள் இந்த உலகத்துல இருக்கும். அதற்கான மருந்து மூலிகை வடிவத்துல இருக்கு. அதுவும் சயின்ஸ் தான் சார், அதுவும் சயின்ஸ் தான். பட் அவங்க வந்து ப்ரூவ் பண்ண தெரியல. ஏன் மற்ற முறைகளை நம்ம மிங்கிள் பண்ணி ஒரு நல்ல மருந்த, இந்த உயிர் காக்குற மருந்த கண்டுபிடிக்க கூடாது சார்? கச்சிதமா, நிச்சயமா இதுக்காக வேண்டிய முயற்சி நடந்துட்டு இருக்கு. அதாவது ஆராய்ச்சி அப்படிங்கிறது நம்ம எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன், அதாவது ஒரு மருத்துவத்தை கொடுக்கும் பொழுது இதனால அவளுக்கு எந்த விதமான பக்க விளைவுகள், அதான் நான் சொல்ல வந்தேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நிறைய பேர் இதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, இதனால வேண்டி வேற பேட் எஃபெக்ட்ஸ் வருமானு கேட்பாங்க. இல்லை, நிச்சயமா அதனால குட் எஃபெக்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்கும் பொழுது அவங்களுடைய அறியாமையில தான் கேட்கிறாங்களே ஒழிய இது வந்து தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே கேட்கறது இல்லை. ஆக இது வந்து நம்ம இந்த ஆராய்ச்சி அப்படிங்கறத நம்ம பார்க்கும் பொழுது உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் வராம செய்வதுதான் ஆராய்ச்சி. ஒவ்வொரு அறுவை சிகிச்சையும் எந்த அளவுக்கு முக்கியமோ, அதாவது ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு மருத்துவன் வந்து நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல அவங்களுடைய ஒரு தார்மீக கடமையில இருக்காங்க. இந்த ஒரு கடமை அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ஒரு தெய்வீக கடமை. அதாவது இதுக்காக தான் இதுல ஒரு பெரிய ஒரு டிபேட்டே இருக்கும், மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு கலையா, இது வந்து ஒரு விஞ்ஞானமா, அறிவியலா, அல்லது ஒரு தெய்வீக சேவையா, இது எல்லாம் கலவையதாங்க இந்த மருத்துவம். ஓகே சார், இந்த இந்த சிச்சுவேஷன்ல மக்களோட மனநிலை அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிருக்கு. இந்த சமயத்துல நிச்சயம் அவங்க வந்து ஃபுட்டு எல்லாம் சரியா எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல வயிறு சம்பந்தமான உபாதைகள் வராம இருக்கிறதுக்கு என்ன சார்? நான் ஏற்கனவே சொல்லும்போது அவர்களுக்கு இறைப்பை என்பது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரைண்டர் மாதிரி, இதுல வந்து நீங்க பாதி திட உணவு, அதுல மீதி உணவு கொஞ்சம் திரவ உணவு, மீதி கொஞ்சம் வெற்றிடமா வச்சாதான் அதை அறைபடுறதுக்கு முக்கியமா இருக்கும். ஆக அதுபடி சாப்பிடுங்க, பசித்து சாப்பிடுங்கள். ஏற்கனவே முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, 3 வேளை சாப்பிடுவன் ரோகி, 2 வேளை சாப்பிடுவன் போகி, 1 வேளை சாப்பிடுவன் தான் யோகி என்று. ஆக ஒவ்வொரு முறை நாம் சாப்பிடும் பொழுது நமது உணவு, 1 வேளை சாப்பிடுவன் வந்து யோகின்றீங்க, இப்ப 1 வேளை சாப்பிடுறத
எந்த டாக்டரை வந்து ரெக்கமெண்ட் பண்றது இல்லையா சார். மனநிலை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது, இந்த உணவு முறையே ஒரு வேளை மட்டும்தான் இல்லை, இரண்டு வேளை இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் இதெல்லாம் ரொம்ப இப்போ ரொம்ப பரவாயில்ல எல்லாத்துக்கும் வந்துகிட்டே இருக்கு. ஆக இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு வயிற்றுக்கு நம்ம ஓய்வு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இறப்பை நாம் சொல்வதை கேட்கும். ரஷ்யாவில் வந்து பாவ்லோவ்னு ஒரு ஆராய்ச்சியாளர் இருக்கும்பொழுது என்ன பண்ணாரு, அவர் வந்து அந்த நாயோட இறப்பையில வந்து எந்த அளவுக்கு ஆசிட் சுரக்குது அப்படிங்கிறதா வேண்டி ஒரு பயிற்சி, அதாவது என்ன பண்ணுவாரு, ஒரு மணி அடித்தவுடன் அதற்கு வந்து உணவு கொடுப்பாரு, அதுக்கப்புறம் அந்த ஆசிட் எவ்வளவு பார்ப்பாரு, ஆசிட் லெவல் கூடி இருக்கும். அதுக்கப்புறம் இதே மாதிரி கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் வெறும் மணி மட்டும் அடிப்பாரு, சாப்பாடு கொடுக்க மாட்டாரு, பார்த்தா அந்த சமயத்துல அந்த ஆசிட் அங்கே அதிகமா இருந்திருக்கும். சோ மனதுதான் இதுக்கு காரணம். பசி என்பது நம்ம மனநிலை தான். இந்த மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய தலையிற்கு எப்பொழுதுமே ஒரு கூலாக ஒரு எப்பொழுதுமே ஒரு குளிர்ச்சியா இருக்கணும். அதே மாதிரி வாயில வந்து வரக்கூடிய வார்த்தைகளும் ரொம்ப இனிப்பா சுகரா இருக்கணும். அதே மாதிரி நம்முடைய நெஞ்சிலையும் எப்பொழுதுமே அன்பு இருக்கணும். ஆக இங்க ஒரு கூல் ஃபேக்டரி, வாயில ஒரு சுகர் ஃபேக்டரி, இதயத்துல ஒரு லவ் ஃபேக்டரி இருந்தா தான் வாழ்க்கை நிச்சயமா ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கும். ஓகே, 30 வருஷமா கிட்டத்தட்ட இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க, 15,000 ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க, அதுவே ஒரு பிஸியான விஷயமா இருக்கும். இது இல்லாம ரோட்டரி இன்டர்நேஷனல்ல நீங்க கவர்னரா இருக்கீங்க. சோ அது எப்படி சார் உங்களுக்கு டைம் கிடைக்குது? அண்ட் அது மட்டும் இல்ல, ரோட்டரி இன்டர்நேஷனலோட கோல் என்ன, ஷார்ட் டைம் கோல் என்ன சார்? ரோட்டரி இன்டர்நேஷனல் 100 ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். இதுல வந்து எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது, இது வந்து எந்த விதமான எல்லைகளும் கிடையாது. சேவை என்றே குறிப்போளாக கொண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னுடைய நேரம், பொருள், உழைப்பு அனைத்தையும் செலவிட்டு செய்யக்கூடிய ஒரு இடம். மருத்துவனாக நான் ஒவ்வொருவருக்கும் செய்யக்கூடியது நிச்சயமா ஒரு மானுட சேவை, இட்ஸ் அ ஹியூமன் சர்வீஸ். ஆனா ரோட்டரியில வந்து இணைஞ்சதற்கு முக்கியமான காரணம், ஒரு பரவல சமூகத்திற்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, முக்கியமா அந்த தேர்தல் காலத்தில் செய்யக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால அது ஒரு மனித சேவை, இது ஒரு மானுட சேவை. அது ஹியூமன் சர்வீஸ் வெர்சஸ் ஹியூமானிட்டேரியன் சர்வீஸ். என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கீங்க சார் ரோட்டரி இன்டர்நேஷனல்? அதுல வந்துட்டு ஒரு இலக்குகள் வச்சிருக்கோம், இது இந்த வருஷம் செய்யணும் அப்படின்னு, ஏரியாஸ் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படின்னு. முக்கியமா அதுல வந்துட்டு வரக்கூடியது பீஸ், அமைதி, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய WHO கூட சொல்லுது, World Health Organization says health is not merely an absence of a disease or infirmity. இது வந்து வெறும் ஒரு நோயற்ற வாழ்வோ ஊனமற்ற நிலையோ இல்ல. This is a physical well-being, உடல் ஆரோக்கியம், a mental well-being, மன ஆரோக்கியம், சோசியல் வெல்பீயிங், சமூகத்திலே ஆரோக்கியம், அண்ட் நான்காவதாக சொல்கின்றது ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங். அதற்கு பிறகு கல்வி சேவை, மூன்றாவதாக சுற்றுச்சூழல் சேவை, நான்காவதாக தாய் சேய் நல சேவை, ஐந்தாவதாக நீர் மேலாண்மை. இதெல்லாம் இல்லாம பொருளாதார சேவை இப்பொழுது சுற்றுச்சூழலுக்காக வேண்டிதான் முக்கியமா நம்ம வந்து குறிக்கோளை எடுத்து, இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பினாலதான் இந்த வியாதி வந்திருக்கு, இந்த மாதிரி பேரிடரின் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி 7வதாக இந்த இலக்கையும் இந்த ஆண்டு ரோட்டரி இன்டர்நேஷனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. ரோட்டரியோட இரு கண்களாக விளங்கக்கூடியது, ஒன்று அதனுடைய உறுப்பினர்கள். உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் சொக்க தங்கங்கள், மாணிக்கங்கள், வைரங்கள், இவர்கள் அனைவரும் வந்து தங்களுடைய அந்த சமூகத்தில இருந்து இங்க வந்து சேவைக்காக மட்டும் வந்து சேர்ந்திருக்காங்க. போலியோ என்னும் இளம்பிள்ளைவாதம் இந்த உலகத்திலிருந்து இதை அழிச்சதற்கு முக்கியமான காரணம் ரோட்டரி இன்டர்நேஷனல். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இரு நாடுகளை தவிர மற்ற எல்லா நாடுகளிலும் முற்றிலுமாக ஒழித்து விட்டது. இந்த போலியோ ஒழித்தது ஒரு மிகப்பெரிய களப்பணியில இறங்கியது ரோட்டரி இன்டர்நேஷனல். இதற்காக நோபல் பரிசுக்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என்பது எங்களுக்கு மிக பெருமையான விஷயம். 220 கண்ட்ரிஸோட பார்ட்டிசிபேஷன் இருக்கு ரோட்டரி இன்டர்நேஷனல். இதுல இந்தியாவோட பார்ட்டிசிபேஷன் எந்த அளவுக்கு இருக்கு சார்? இந்தியாவுடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப நான் பெருமையா கால தூக்கி விட்டு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, உலகத்திலேயே இந்த மெம்பர்ஷிப் டிரைவ், அதாவது உறுப்பினர் சேர்க்கையில இந்தியா நம்பர் 1 இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அறக்கட்டளைக்கு உலகம் பூரா, அதாவது நீங்க கேள்விப்பட்டீங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர் மட்டும் இல்லாம தர்மம் தானத்துக்கு உள்ள மிகப்பெரிய வேறுபாடு. தர்மம் என்பது யாருக்கோ எங்கேயோ தெரியாத ஒருத்தருக்கு கல்வி அளிப்பது, யாருக்கோ ஒருவருக்கு உணவு அளிப்பது, யாருக்கோ ஒருவருக்கு நீர் கிணற்று கொடுப்பது, ஆக இது மாதிரி வந்துதான் தர்மம். இந்த தர்மம் தான் தலை காக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக இது ரோட்டரியிலே இது ஒரு உண்மை. ஏனென்றால் எங்கேயோ நம்முடைய கண்டத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலிருந்து ஒரு அமெரிக்காவுக்கோ, ஒரு அமெரிக்காவுக்கு உதவி செய்கின்றோம், ஆஸ்திரேலியாவுக்கோ, ஆப்பிரிக்காவுக்கோ, மற்ற நாடுகளுக்கு உதவி செய்கின்றோம். ஆக இதுதான் தர்மம். இது வந்து நம்முடைய ரோட்டரி இது வந்து செய்தனால நமக்கு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பப்ளிக் இமேஜ் ஆஃப் ரோட்டரி, இதனால தான் என்ஹான்ஸ் ஆகுது, மிக அதிகமாகுது. மதர் தெரசா அற்புதமா சொல்லிருப்பாங்க, லைஃப்ஸ் மோஸ்ட் அர்ஜென்ட் க்வெஸ்டின், லைஃப்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின், வாட் ஆர் யூ கோயிங் டு டூ ஃபார் அதர்ஸ், நீ மற்றவர்களுக்காக என்ன செய்ய போகிறாய், அன்னை தெரசா அற்புதமா சொல்லிருப்பாங்க. அந்த மாதிரி 30 இயர்ஸா நீங்க 15,000 ஆபரேஷன் பண்ணாலும்
என்னோட லைஃபோட மிஷன், என்னோட லைஃபோட ஆப்ரேஷன் அப்படின்னா அது சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்றது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. ஒரு கவர்னராகவும் இருக்கீங்க ரோட்ரி இன்டர்நேஷனல்ல. ஸோ எங்க சேனல் சார்பாகவும் எங்களோட வியூவர் சார்பாகவும் தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட் சார். மிக்க மிக்க நன்றிங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னுடைய உள்ள கடற்கைகளை என் மனதில் இருந்த இந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும், மக்களுக்கு இந்த பேரிடர் சமயத்திலே சென்று இந்த கருத்துக்களை நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லவும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனைவரும் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், மிகவும் விழிப்போடு இருக்க வேண்டும். மீண்டும் நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான கருத்து, வீட்டிலேயே இருங்கள், விலகியே இருங்கள், சமூக நலனை சமூக தூரத்தினை கடைபிடியுங்கள், அதே சமயத்தில் சமூக சேவையை தொடர்ந்து செய்யுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட் சார்.